రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణ మునీంద్ర కృపాత్మబోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాస ద్వాంత దిగ్మాంసు జాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. இனிமேல் நாம் பார்க்க போகும் விஷயம் ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்திலே 20வது அதிகாரமான நிதியான அதிகாரத்திலிருந்து. இதுவரை பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய ஜீவன காலத்திலே, நம்ம வாழ்கின்ற இந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டிய சரணாகதி, சரணாகதி செய்தபின் நாம் வாழ வேண்டிய முறைகள், இதையெல்லாம் சொன்ன அதிகாரங்களை பார்த்தோம். இனிமேல் இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்து நம்ம மோட்சத்துக்கு போற வழி, அதை பத்தியான அதிகாரங்கள் எல்லாம் வரப்போகும். அதுல இப்ப முதல்ல 20வது அதிகாரத்திலே ஆரம்பம். இந்த அதிகாரம் நிர்யாண அதிகாரம் என்று பெயர். நிர்யாணம் என்று சொன்னால் மரணம். இந்த மரண காலத்திலே முதல்ல இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு எப்படி வெளியில போறான் அப்படிங்கறத நிதியானம் அப்படின்வா. அப்புறம் இந்த சரீரத்தை விட்டு வெளில போனப்புறம் சீவி குண்டத்துக்கு போறதுக்கு ஒரு வழி இருக்கு, அதுக்கு அர்ச்சிராதிகதி என்று பெயர். இப்போ இதுக்கு உத்கிரமணம், சரீரத்தை விட்டு வெளியிலே மேலே கிளம்பி போகணும், அதுக்கு உத்கிரமணம் அப்படிலாம் பெயர். நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே ஜீவாத்மா இருக்கான், ரொம்ப சின்ன ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். இவன் கடைசியில இந்த சரீரத்தை விட்டு எப்படி வெளியில போகிறான் அப்படிங்கறத இந்த அதிகாரம் சொல்லுகிறது. இது பெரிய விஷயமா எதுக்காக சொல்லுவானேன் ஏன்னு கேட்டா, யாரா இருந்தாலும் சரீரத்தை விட்டு ஜீவாத்மா போகதான் போகும். இவன் சரணாகிதி பண்ணவனா இருந்தாலும் சரி, சரணாகிதி பண்ணாதவனா இருந்தாலும் சரி, நிர்யாணம் உண்டு, சரீரத்தை விட்டு போகணும். அதே மாதிரி மோட்சத்துக்கு போறவனா இருந்தாலும் சரி, மோட்சத்துக்கு போகாம இவன் நரகத்துக்கே போறவனா இருந்தாலும் சரி, நிர்யாணம் உண்டு. இப்படி இருந்தாலும் சரீரத்தை விட்டு வெளியில போகதானே போகணும் அப்படின்னா சுவாமி சொல்ற, அப்படி இல்ல, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற. அதாவது சரீரத்தை விட்டு போகிற வழியிலேயே இந்த சரீரத்தை இவன் எப்படி விட்டு வெளியில போகிறான் அப்படிங்கறத அதுலயே வித்தியாசம் இருக்கான். சாஸ்திரம் சொல்லியிருக்கு, மோட்சத்துக்கு போறவனுக்கு ஒரு தனி வழி சொல்லியிருக்கு, மோட்சம் போகாமல் சொர்க்க நரகத்துக்கு போறவனுக்கு ஒரு தனி வழி சொல்லியிருக்கு. அந்த தனி வழியை அவன் சரீரத்தை விட்டு வெளியில வரான், ஹிருதயத்திலிருந்து நாடியை பிடிச்சுன்னு வரணும் மொழியும், அதுல ஒரு தனி வழி சொல்லியிருக்கு இவனுக்கு. அவனுக்கு வேற வழி, இவனுக்கு வேற வழி, அந்த வழியா பரமாத்மா இவனை அழிச்சுட்டு போறான் அப்படின்லாம் சொல்றது. அதெல்லாம் காட்டிலும் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த நிர்யாண அதிகாரத்துல ஆரம்பத்துல சுவாமி அதிகாரர், இவனும் போகிறான் அவனும் போகிறான்ங்கிறது ஒன்னா இருக்கலாம், ஆனா இவன் போகிறதுல பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா, புண்ணிய பாபங்களை எல்லாம் கழிச்சுட்டு போறான். ஒரு புண்ணிய பாபம் கிடையாது, சுத்தனா போறான். ஆனா மற்றவன் போறவர்கள் எப்படின்னு கேட்டா, ஏகப்பட்ட புண்ணிய பாப மூட்டைகள் எல்லாம் குவிச்சுட்டு போறான். இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ, எத்தனை எத்தனை ஜென்மத்துல அனுபவிக்கணுமோ, அத்தனை புண்ணிய பாப மூட்டைகளை கையில வச்சுட்டு அந்த பாரத்தோட அவன் போறான். ஆனா இவன் எதுவுமே இல்லாமல் நிம்மதியா போறான். அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையோ. ஊருக்கு யாத்திரை போகும்போதே சில பேர் பார்த்தா நாலு பை அஞ்சு பையன்னு பாரத்தை கூட்டிப்பாள், சில பேர் ஒண்ணும் இல்லாமல் அனாயாசமாக போயிட்டு வருவா. அப்ப எது நல்லது அப்படின்னு கேட்டா,
ஒன்றும் இல்லாம போறதுதான் நல்லது. அது மட்டும் இல்லாம அவன் திரும்பி வரணும், இந்த புண்ணிய பாபம் போட்ட கட்டின்றது திரும்பி வந்து ஆனவங்க இவனுக்கு அதெல்லாம் கிடையாது. இவன் நிம்மதியா போய் சீவிகண்ட லோகத்தை போடுவான். அதனால அந்த புண்ணிய பாப மூட்டையை கழிச்சுட்டு இவன் ஒண்ணுமே இல்லாமல் அனாயாசமாக இவன் போகிறான் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறதாக இந்த நிதியான அதிகாரம் இருக்கு. அதை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மேற்கொண்டு சில விஷயங்கள் எல்லாம் அழகா சொல்றேன். அதாவது சுவாமி தேசிகன் சாதிக்கிற பங்கிகள் இருக்கு, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி லோக விக்ராந்த சரணவு சரணம் தேம் விரதம் விபோ என்று இவன் பிடிக்க ஹஸ்த அவலம்பனோஹியகோ பக்தி கிரீதோ ஜனார்தனா என்கிறபடி இவனை கைப்பிடித்து ராஜாதிராஜ சர்வேஷாம் என்கிறபடி உபய விபூதிநாதனான சர்வேஸ்வரன் தான் உகந்தது ஒரு நிலத்திலே வைக்க அபிஷிக்தையான மகிழ்ச்சியைப் போலே பகுமதனாய். அதாவது அழகான விஷயம் என்ன கேட்டானா, இவன் கால் பிடிக்க, நாமெல்லாம் இவர வேண்டிய திருடியை பிடிக்கிறோம், அவன் என்ன பண்ணாலும் கேட்டானா இவனை கைப்பிடித்து அவன் வந்து நம்மளை கைப்பிடிச்சு தூக்குறான். அவன் காலை பிடிச்சவனா உடனே பகவான் வந்து கைப்பிடிச்சு தூக்குறானா, இந்த சம்சாரத்திலிருந்து மேல அழிச்சுன்னு போறானா. அவன் இத்தனை நாளா இந்த சரீரத்துல இந்த இடத்துல இப்படி இருந்துக்கோ இந்த இடத்துல இப்படி இருந்துக்கோ அப்படின்னு அவன் சங்கல்பம் பண்ண அதுக்கேத்தாம நம்ம இத்தனை நாளா இருந்துட்டோம். அப்ப கடைசி காலத்துல இத்தனை நாள் இருந்த வரைக்கும் ஒரு சந்தோஷம், இப்ப இருக்கும்னு வச்சுக்கோங்க, இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். அபிஷிக்தியான மகிழ்ச்சியைப் போலே பகுமதனாய், அபிஷிக்தியான மகிழ்ச்சியைப் போலே. ஒரு ராஜ மகிழ்ச்சிக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுச்சு, ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும்போது கூட தானியும் சேர்த்து உட்காந்து வச்சுதான் பட்டாபிஷேகம் பண்ணுவா. இப்போ பட்டாபிஷேகம் ஆயிடுச்சுன்னா அவன் எப்படி இருப்பாலும் அதே மாதிரி வந்திருக்கானா, என்ன கேட்டா மோட்சத்துக்கு போறது நிச்சயம் ஆயிடுச்சு, அவன் சரணாகதி பண்ணியாச்சு. ஆனால் ராணி இருக்க மாதிரி ஆனந்தமாக இருந்துட்டு போனான். அப்படி இருக்கிறவன் தன் பழமை காந்தித்துவத்துக்கு அனுரூபமான விருத்தியோட போகும். அப்ப ராஜமகிஷியா இருக்கிறவள் அவன் ராஜமகிஷி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்து போகலாம். அந்த மாதிரி இவனும் ஒரு ராஜமகிஷி போல சரணாகதி பண்ணவன், பெருமாளுக்கு வாழ்க்கைப்பட்டவன், அவரை சேர்ந்தவன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணுமே தவிர வேற ரீதியில் இருக்கக்கூடாது. அப்படி இல்ல இவனை பெருமாளே ஆக்கி வச்சிருக்க இவனுக்கு, அதனால தோஷங்கள் எல்லாம் எதுவும் வராது. என்ன தோஷம் வராது? அகங்காரம் அவகாரங்கள் அபச்சாரங்கள் பிரயோஜனாந்தர ருச்சி தேவதாந்தர ஸ்பரிசம் புத்தி தௌர்பல்யம் உபாயாந்தர பிரத்யாசை, இந்த மாதிரி இந்த விபரீதங்கள் எல்லாம் பிறக்காதுன்னார். அகங்காரம் அமகாரங்கள், அதாவது சரீரமே நான் அப்படின்னு நினைச்சிருந்த ஆத்மாவே இல்ல அப்படின்னு சொல்ற நாஸ்திகவாதமும் இல்ல, அதனால வரக்கூடிய அபச்சாரங்களும் இல்ல, அதனால பிரயோஜனாந்தர ருச்சி மோட்ச பலனுக்கு இன்னொரு பலன்ல ஆசையும், அதனால இந்த இன்னொரு பலனுக்கு யார் இருப்பாளோ அவளை கிட்ட போய் ஆசிரியக்கிறதும், இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் இவங்கிட்ட வராது. ஏன்னா சரணாகதி பண்ணுவோம் நான் அப்படின்னால அவன்கிட்ட இதெல்லாம் வராது, பகவானே அப்படிங்கறத புரிஞ்சுன்னு அவன் இருப்பான். ஆனால் இப்ப இதுல ஒரு கேள்வி வரும், வாஸ்தவம் தான் சரணாகதி பண்றதுன்னா பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சுட்டான், அப்ப இவனுக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்காது. ஆனா லோகத்துல சில பேருக்கு இருக்கா மாதிரி இருக்கே, இந்த தோஷத்தோடு இருக்க மாதிரி சிலர் இருக்காள், சரணாகதி பண்ணிக்கிறாளே தவிர அதுக்கப்புறம் பார்த்தா இந்த தோஷ அகங்காரம் அவகாரம் இருக்கே அபசாரங்கள் எல்லாம் இருக்கேன்னு கேட்டா, அது அழகா சொல்றார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இவனுக்கு அகங்காரம் அவகாரங்கள் புகாது, அகங்காரம் அவகாரம் வராது. அகங்காரம் தான் சரீரமே நானு அப்படின்னு நினைச்சிருந்து அகங்காரம், நம்ம காரணம் எனக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கு மமகாரம். ஆனா சரணாகதி பண்ணியாச்சுன்னா இவனுக்குன்னு ஒண்ணு இருக்கக்கூடாது, எல்லாம் பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு, இவனுடைய எதுவும் கிடையாது. ஆக என்ன கேட்டா, சரணாகதி பண்ணாத பொறுத்தவருக்கும் அவனுக்கு அகங்கார மமகாரங்கள் புகாது. ஆனா அகங்கார மமகாரம் வந்துருத்தான் என்ன கேட்டான், அவகிதராய் நடப்பார் இடருமா போலே என்றேனும் ஒரு கால அகங்கார மமகாரங்கள் அது பின்பற்ற தெளிவாலே கழிந்து போகும். அது வரலாம், சில பேருக்கு வந்தா கூட உடனே நல்ல ஞானம் வந்து அது விட்டு போயிடும். ஆ நான் தான் எனக்கு என்ன குறை அப்படின்னு நினைச்சா கூட பின்னாடி ஒரு ஞானம் வந்து அது சரியாகிடும். அவகிதராய் நடப்பாரு இடருமா போலே, ரொம்ப நடக்க தெரிஞ்சவர் தான், உடம்புல ஒண்ணும் இல்ல, நல்லா நடக்கிறவர் தான், ஆனா கூட இடறி கீழ் வர்றாரு. அதே போல
எல்லாம் தெரிஞ்சவரா இருந்தா கூட சில சமயம் வந்து அகங்கார உமகாரங்கள் எல்லாம் வந்து கலந்துடும். ஆனா வந்தா கூட அதெல்லாம் நிலை நிற்காது, கடைசி வரை நிற்காது, அது கழிஞ்சு போகும். பின்னாடி ஏதோ நல்ல ஞானம் வந்து இந்த தோஷத்தை போக்கிடும். அபராதங்கள் பிறந்தால் ஏதாவது அபசாரம் பட்டின்றான்னா அவன் என்ன கேட்டா அவன் மன்னிப்பு கேட்டுவான், இல்ல பிராயசித்தம் மன்னிப்பான், ஏதாவது அவன் மன்னிப்பான். இதெல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம் இந்த விஷயங்களை எல்லாம். அதனால இங்கிருந்து போறவன் எந்த தோஷமும் இல்லாத போறான், அகங்காரம் உமகாரம் இல்லாமல், இந்த மாதிரி தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த சரணாகிதி பண்ணுவன் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னுங்கிறத சுவாமி சாதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் விளம்பா விளம்பத்தை பத்தி அடுத்த விஷயம் சாதிக்க போற, யாருக்கு இந்த சரீரத்துல விளம்பம் வரும், யாருக்கு வராது அப்படிங்கறது எல்லாம். இப்போ நிதியான அதிகாரத்துல நிறைய திருநாமங்கள் சாதிச்சிருக்க, இங்க தேசிக சகசநாமத்தில 890வது திருநாமத்திலிருந்து ஆரம்பம், விகலாங்க ஞாச வித்யா பூர்ணஹேதுத்வ சாதக தேவதாந்தர திருடாசக்த பிரபன்ன நரகோக்திமான் வித்வதேகாந்தோத்க்ரமண க்ரமதர்சன தோஷித உபாயாரம்பனஸ்தாஸ்திஷ்ட பூர்வோத்தர பாபதிருக் இஷ்டாவதூதான்யஃபல தீவை முக்கிய பிரபன்னவித் வினஷ்டாஸ்லிஷ்ட புண்ணியாக சுஹ்ருத்வித் சங்க்ரமோக்திவித் வினஷ்டாஸ்லிஷ்ட புண்ணியாக விதூனன பதார்த்தவித் புத புண்ணியாக மித்ராதி சங்கராந்தி வியாஜபோதக. இத்தனை திருநாமம் இருக்கு, இந்த ஒரு அதிகாரம் சின்ன அதிகாரம் தான், ஆனா இதுல இத்தனை திருநாமங்கள் மொத்தத்தையும் சொல்லியிருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இவனை எல்லா பாபத்தையும் இவனை கழிச்சுட்டு இவன் சரணாகதிக்கு பலன் கொடுக்கும்படியாக பகவான் இவனை கூட்டு போறான் அப்படிங்கறது அந்த நிர்யாண அதிகாரத்தின் விசேஷம். சரீரத்திலிருந்து இவனை வெளியேற்றும் போது பகவானே ரொம்ப இவன் கிட்ட பொறுப்பு எடுத்து இவன் பாப்பங்களையா கழிச்சு வெளியில கழிச்சுன்னு போனோம் அப்படின்னு இருக்கு. அதுல சில சந்தேகங்கள்லாம் நமக்கு இருக்கு, அதுக்கு பதில் சொல்ற. முதல்ல முதல் சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டானா, ஒருத்தன் வந்து சரணாகதி பண்ணும்போது எல்லா அங்கத்தோடையும் கூட நல்லா பண்றான், ஆனா அதுல ஏதாவது அங்கத்துல குறைவு வந்திருந்தா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி. அதாவது சரணாகதி பண்ணும்போது ஒரு உதாரணம் சொன்னா, சரணாகதி பண்ணச்ச மகாவிஸ்வாசம் வேணும், பெருமான் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம் வேணும். இது ஒருத்தருக்கு பின்னாள்ல குறவு வந்துருச்சு வச்சுக்கோங்களா, அப்ப என்ன ஆகும்? இவன் சரணாகதி பண்ணிக்கச்சா அந்த எண்ணம் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் நாளாக நாளாக இவன் நிறைய பாபங்கள் எல்லாம் பண்ணிட்டான், பண்ணச்சா ஆமா இத்தனை பாபம் பண்ணவனுக்கு போய் மோட்சம் கொடுப்பான, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு எண்ணம் வந்துருச்சு வச்சுக்கோங்க, மகாவிஸ்வாசம் போயிருக்கு. மகாவிஸ்வாசம் அப்படின்னா பகவான் கட்டாயம் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிற மகாவிஸ்வாசம். எத்தனை அபராதம் பண்ணாலும் அவன் கருணையினாலே மோட்சம் கொடுப்பான், இல்ல அபராதத்தையும் க்ஷமிச்சுப்பான், இல்ல தண்டனை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துருவான் சாஸ்திரப்படியாக. சரணாகதி பண்ற காலத்துல ஒரு மகாவிஸ்வாசம் இருக்கு இல்லையோ, அந்த மகாவிஸ்வாசம் எத்தனை திருடமா இருக்கணும் அப்படின்னா, அது இவன் வாழ்நாள் வரைக்கும் இவருக்கு அதுல நம்பிக்கை குறவே வரக்கூடாது, அத்தனை திருடமா இருக்கணும். இவன் ஆச்சாரியன் ரகசியத்திரை சாரங்கள்லாம் காலக்ஷேபம் கேட்டான், திருமந்திரத்துடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்டான், எல்லாத்தையும் கேட்ட உடனே மகாவிஸ்வாசம் வந்துட்டு சரணாகதி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இவன் ஏதோ துஷ்ட வசத்தினாலே, துஷ்ட சம்சர்க்க வசத்தினாலே அங்கங்க போய் இருந்து எல்லாரோடையும் பலந்து இருக்கப்படினாலே இவனுக்கு மெதுவா வேற வேற விஷயங்கள் ருசி வந்துருச்சு வச்சுப்போம், அப்ப மகாவிஸ்வாசம் குறையும். அவன் என்னவோ சரணாகதி பண்ணா மோட்சம் கிடைக்குங்கிற, எனக்கு போய் மோட்சம் கிடைக்குமா, நான் மகாபாபிஷ்டன், நான் பெருமாள் பிரசாதமும் சாப்பிடல, ஒன்னும் சாப்பிடல, கண்ட இடத்துல சாப்பிட்டு கண்ட இடத்துல போயின்னு இருக்கேன், எனக்கும் கூட மோட்சம் கிடைக்குமா, அதெல்லாம் ஒண்ணு இருக்காது அப்படின்னு இவன் சொல்றான் வச்சுக்கோங்க. இப்ப இவருக்கு மகாவிஸ்வாசம் குறைஞ்சு போச்சு, இவன் சரணாகதி பண்ணவன் தான், மகாவிஸ்வாசம் குறைஞ்சு போச்சு. அப்ப என்ன ஆகும்? இந்த மாதிரி அங்கத்துல ஏதாவது குறவு வந்தா, மகாவிஸ்வாசம் குறைஞ்சு போனால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, அப்ப சுவாமி அழகா சாதிக்கிறார். ஒருத்தன் மகாவிஸ்வாசத்தோட கூட சரணாகதி பண்ணானா அதுக்கப்புறம் அது குறையாது. எங்கிட்ட மகாவிஸ்வாசம் சொன்னாலே கடைசி வரைக்கும் விசுவாசம் குறையாம இருக்கும்படியான ஒரு விசுவாசம் முதல்ல இருக்கணும். அப்படி வந்துருத்து அப்படின்னா, அப்போ
முதல்ல மகாவிசுவாசம் பூர்ணமா இல்லைன்னு அர்த்தம். இவன் கடைசியில எம்பெருமானுடைய விஷயத்துல இவனுக்கு நம்பிக்கை குறை வந்துருச்சோ அப்படின்னா, அப்ப சரணாகதி பண்ணச்ச இவனுக்கு மகாவிசுவாசம் இல்ல, அதுல ஏதோ குறை இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்படிப்பட்டவனையும் பகவான் திருத்தி விடுவான், அவனுக்கு மகாவிசுவாசத்தை கொடுப்பான். அதனாலே அவனுடைய சரணாகதி ஏதோ குறவு இருந்தா கூட அந்த குறவு இல்லாதபடி அதை ஆக்கிடுவான், ஆக்கி அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துவான். இந்த முக்கியமான விஷயம், சரணாகதி பண்ணவனுக்கு கடைசியில நிதியானத்துல அவன் மோட்சத்தை போகும்படி பண்ணணும். அப்போ அவனுக்கு குறவு எல்லாம் இல்லாதபடி பாத்துக்கணும். அதனால அவனுக்கு மகாவிசுவாசம் இல்லாட்டா கூட மறுபடியும் பெரியவாளோட அவனை சேர வச்சு அவனுக்கு மகாவிசுவாசம், சாஸ்திரத்தினாலே மகாவிசுவாசம் அவனுக்கு பிறக்கும்படி பகவானே பண்ணிடுறானா. மகாவிசுவாசத்தை விண்டாக்கி பூர்ண பிரபத்தியை செய்தவனாக ஆக்கி விடுவான் அப்படின்னு. அதனால அவனுடைய பிரபத்தி பூர்ணமாகும்படியாக பகவானே அனுகிரகம் பண்ணிடுவானா. அதனால ஒரு குறவும் இல்லை. விகலாங்க ஞாச வித்யா பூர்ண ஹேதுத்வ சாதகா. விகலாங்கன்னா அங்க குறவு, அங்கத்துல ஏதாவது ஒரு மகாவிசுவாசம் இல்ல ஏதாவது ஒரு அங்கமும் குறவா இருந்து ஞாச வித்யா சரணாகதி பண்ணான்னா அது பூர்ண ஹேதுத்வம், அது முழு பலனை கொடுக்கும் அப்படிங்கறது அறிந்து சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்த திருநாமம் தேவதாந்தர திருடாசக்த பிரபன்ன நரகோக்திமான். பிற தேவதைகளில் திடமாக ஈடுபடும் பிரபன்னருக்கு நரகத்தை சொன்னவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். இப்போ மகாவிசுவாசம் பத்தி பார்த்தோம், அத பகவான் எப்படியாவது சரியாக்கிடுவான். அப்படி சரியாக்கல அப்படின்னா என்ன கேட்டா, அவன் முதல்ல மகாவிசுவாசம் இல்ல அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கலாம் என்று சொன்னார். அடுத்தது ஒருத்தருக்கு தேவதாந்தர ஸ்பர்சம் வந்தா என்ன ஆகும் அடுத்த கேள்வி. சரணாகதி பண்ணவன் பகவான் கிட்ட ஆத்மா ஒப்படைச்சவன், வேற தேவதையை சேவிக்க முடியாது, சேவிக்கிறதுக்கு பிரசக்தி கிடையாது. எப்படி சேவிக்க முடியும், பகவான் கிட்ட ஒப்படைச்சாச்சு. ஒரு கல்யாணமான பெண் மாதிரி இவன் பகவானுக்கு தன்னை ஆத்மாவை சமர்ப்பித்தவன் ஆனபடினாலே உனக்கு பிற தேவதை இவன் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இவன் அப்படி பிற தெய்வத்தை நினைச்சு பார்த்தான்னா அப்ப இவன் சரணாகதி பண்ணது சரியில்லைன்னு அர்த்தம் ஆயிடும். ஏன்னா பகவானுக்கு மாத்தம் நம்பி அவன் கிட்ட தானே ஒப்படைக்கல, இவன் பிற தெய்வத்தையும் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அப்போ என்ன ஆகும், அப்ப அவன் விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, அவனையும் பெருமாள் திருத்துவார். எப்படி மகாவிசுவாசம் குறைஞ்சிருக்கணும் திருத்துவாரோ, அவன் இவனையும் பெருமாள் திருத்துவார். ஒருத்தன் சரணாகதி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் தேவதாந்தரத்துல ஈடுபட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் கடைசியில சாதுக்களுடைய சம்பந்தங்கள்லாம் வந்து ஐயோ நான் இப்படி போய் இருந்தேனே அப்படின்னு நினைச்சுட்டு அவன் திரும்பிடுவான், சரியாயிடும், அவனுக்கு சரணாகதி பலனை கொடுத்துரும். ஆனா அதுக்கு மேல ஒரு கேள்வி, ஒருத்தன் திருந்துவேலன்னு வச்சுக்கோங்க, சாதுக்களோட சம்பந்தம் வந்து அவன் திருந்துவேல, சாதுக்களோட சம்பந்தமே கிடைக்கல வந்து திருந்துவேல அப்படின்னா, அப்ப என்ன கேட்டா அவனுடைய முன் செய்த சரணாகதி பூர்த்தி இல்லைன்னு அர்த்தம். ஏதோ குறவு இருக்கு, அதுல பெரிய குறவு இருக்குன்னு அர்த்தம். மேல் நரகாதிகளும் உண்டு, அதுக்கு மேல நரகமும் உண்டு அவனுக்கு. ஏன்னா தேவதாந்தர ஸ்பர்சம் இருந்த நரகமும் வந்து சேர்ந்து. அதான் பார்த்தோம்னா சுவாமி தேசிங்சி சுத்தி மகாவிசுவாசம் பூர்ணமாக பிறந்து பிரபத்தி பண்ணினவர்களுக்கு முன்பு பிறந்த விசுவாசம் பிரபத்தி பண்ணவர்களுக்கு புத்தி தௌர்பல்யம் உபாயாந்திர பிரத்யாசையும் வராது. இவை பிறந்தவர்களுக்கு முன்பு பிறந்த விசுவாசம் மந்தமாயிருக்கும். இவர்களையும் சர்வேஸ்வரன் மகாவிசுவாசாதியாக திருத்தி பூர்ண பிரபத்தி நிஷ்டராக்கும். மகாவிசுவாசத்தை பார்த்தா மகாவிசுவாசம் போது சரணாகதி பண்ணின அப்புறம் இவனுக்கு விசுவாசம் குறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, மந்த விசுவாசன் ஆயிடுவான். அவனையும் பகவான் வந்து மகாவிசுவாசன் ஆக்கிடுவான், ஆக்கி திருத்திடுவான். அந்த மாதிரி தேவதாந்திர சம்பந்தம் இருந்ததுன்னா அவனையும் பகவான் எப்படியாவது திருத்திடுவான் அப்படின்னா, யாராவது சாதுக்களை வச்சு இவனை திருத்திடுவான். அப்படி திருத்தல அப்படின்னா இவன் திருந்திலேயே இதேதானே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் முன்னாடி பண்ண பிரபத்தி சரியில்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சரியா இருந்தா கட்டாயம் அவன் சரியாக்கிடுவான்.
அது சரியா இல்ல அப்படிங்கறதாக தெரியுது. தேவதாந்தர சம்பந்தம் நிலை நிற்காது சுவாமி சொல்ற. தேவதாந்தர சம்பந்தம் தேவதாந்தர சம்பந்தம் இருந்தா கூட அது நிலை நிற்காது. ஏன்னா கடைசியில் இப்படியாவது தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிலை நிற்கும் ஆகில் நின்றுது அப்படின்னா இருக்கு இவனுக்கு தேவதாந்தர சம்பந்தம் தானே இருக்கு இவனுக்கு அப்படின்னு கேட்டானா, அப்ப முன்னாடி பிரபத்தி சரியா நடக்கல என்ன அர்த்தம் ஆயிடும். அது சரியா நடந்திருந்தா இவனுக்கு இப்படி தோணி இருக்காது அப்படிங்கறதுனால அது அப்படி சொல்ற. அதனால்தான் இதை காமிக்கக்கூடிய திருநாமம் அழகாக இருக்கு. தேவதாந்தர திருட அசக்த பிரபன்ன நரகோக்திமான. தேவதாந்தரத்திலே திடமாக ஈடுபட்ட பிரபன்னருக்கு நரகத்தை சொன்னவர் அப்படின்னு. தேவதாந்தர ஸ்பரிசம் உண்டாயிற்றாகிலும் சர்வேஸ்வரன் ஏதேனும் ஒரு நாளிலே சுத்தித்தமானபடியே பரமகாந்திகளோடு சேர்த்து லஜ்ஜாவதியாக திருத்தி இவனுடைய விபிசாரத்தை தீர்க்கும். சிலருக்கு தேவதாந்தர ஸ்பரிசம் நிலை நிற்குமார்கள், முன்பு உபாய ஸ்பரிசம் இல்லை, மேல் நரகாதிகளும் உண்டு என்று அறியலாம் அப்படின்னு. தேவதாந்த ஸ்பரிசம் வந்தா கூட நிலை நிற்காது, என்ன பெருவான் இப்படி சரி பண்ணிடுவான். ஆனா நிலை நின்றுருக்கே அப்படின்னா அப்ப இவன் சரணாகிட்டே சரியா பண்ணலன்னு அர்த்தம். அதுலயும் ஏதோ குறவு இருக்குன்னு அர்த்தம். மேல நரகங்களும் உண்டு. என்ன எம்பெருமான் நாமத்தை சொன்னா நரகம் கிடையாதுங்கிறது உண்டு. ஆனால் தேவதாந்த ஸ்பரிசம் இல்லாட்டாதான் அது. எம்பெருமான் நாமத்தையும் சொல்லி இதுவும் இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லி வச்சா அப்ப நரகத்திலிருந்து தப்பலாம் அப்படிங்கறது கிடையாது. அதனால மேல் நரகாதிகளும் உண்டு என்று அறியலாம், மேல நரகமும் உண்டு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா. அப்புறம் ஒரு கேள்வி வரும், அப்போ இவன் சரணாகதி பண்ணி அவ்வளவுதானா, கொடுத்த சரணாகதி பண்ணணும்னு ஆரம்பிச்சு பண்ணிட்டான், சரியா பண்ணல வச்சுப்போம். அதனால இவனுக்கு தேவதாந்தர ஸ்பரிசம் வந்துருத்து. அவன் அப்புறம் பிற தேவதையில சேவிக்க ஆரம்பிச்சுட்டான். சேவிக்க ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டான்னா கடைசியில அப்ப இவன் பண்ண சரணாகிதி வீணா போயிடுது. ஏன்னா அவனுக்கு நரகம் கூட சம்பவிக்கும் இல்லாத தேவதாந்தர ஸ்பரிசம் உண்டுனா கடைசியில் நரகம் கூட வரலாம் அப்படின்னு. அப்ப சரணாகிதி வீண் தானே அப்படின்னா அது வீண் கிடையாது. இவனுக்கு பகவத் விஷயத்தில் கிருதாம்சம் என்றேனும் ஒரு நாள் உபாய நிஷ்பத்தியை பண்ணி காரியகரமாம், அது இவனுக்கு என்னைக்காவது பலன் கொடுக்கும். இப்ப பலன் கொடுக்க முடியல இவன் பண்ண சரணாகிதிக்கு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஜென்மத்தில இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு பலனை கொடுத்து இவனை சரி பண்ணும். அது என்ன இட்டப்படை கற்படை அப்படின்னு சுவாமி தேசியம் சொன்ன ரீதியில பகவானை குறிச்சு எந்த தர்மம் செய்தாலும் அது அஸ்திவாரம் போட்ட மாதிரி திடமாக இருக்கும். அது நமக்கு பலனை கொடுத்துட்டுதான் விடும், பலனை கொடுக்காம போகாது. அதனால இவன் சரணாகிதி பண்ணபடினாலே இவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும். ஆனா இப்ப கொடுக்க முடியல. அதனால பெருமாள் என்ன பண்றாருன்னா, கொடுக்க முடியாதபடி இவன் நிலைமை இருக்கு, தேவதாந்த ஸ்பரிசத்தோடு இருக்கு. அதனால பெருமாள் என்ன பண்ற, இவனுக்கு சாதாரண படத்தை கொடுத்துடுறார் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து இவன் தன்னை ஆசிரிச்சபடினாலே காலாந்தரத்துல இவனுக்கு மோட்ச படத்தை எல்லாம் பின்னாடி வேற ஒரு காலத்துல கொடுப்பார். இப்ப வேற ஏதோ தேவதாந்தரத்தில் ஈடுபடுறபடினாலும் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. அதனால இவனுக்கு பகவத் விஷயத்தில் கிருதாம்சம் என்றேனும் ஒரு நாள் உபாய நிஷ்பத்தியை பண்ணி காரியகரம், என்னைக்காவது ஒரு நாள் இவன் நல்ல சரணாகிதி பண்ண வச்சிடும். அவனை முதல்ல சரியா பண்ணாட்டா கூட பின்னாடி என்னைக்காவது ஒரு நாள் நல்ல சரணாகிதி பண்ண வைக்கும். அது பண்ண வச்சு இவன் எப்படியாவது காப்பாற்றும். அதனால எந்த குறவும் கிடையாது என்பதாக இவர் அருள் செய்கிறார் சுவாமி தேசிகன். இந்த திருநாமம் தேவதாந்தர திருடாசக்த பிரபன்ன நரகோக்திமான். தேவதாந்தரத்திலே பிற தேவதைகளிலே திடமாக ஈடுபட்ட அவன் பிரபன்னன் ஆனாலும் அவனுக்கு நரகம் உண்டு, அங்க போய் நரக கஷ்டங்களை எல்லாம் அவன் அனுபவிப்பான் என்பதாக அர்த்தம். அடுத்த திருநாமம் 892 வித்வதேகாந்தோத்க்ரமண க்ரம தர்சன தோஷிதா. வித்வானுக்கு மட்டுமான உத்க்ரமண ரீதியை அருளி செய்து உகந்தவர். இது முதலே சொன்ன விஷயம். இந்த சரீரத்திலிருந்து மரணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா இருக்கலாம். ஆனா அதுல இந்த ஜானி இருக்கானே பிரம்ம ஜானி, பிரம்மத்தை தியானம் பண்ணவன் இல்லட்டா பிரம்மத்தை கிட்ட சரணாகிதி பண்ணவன், இவன் போற வழி வேற, மற்றவர்கள் எல்லாம் போற வழி வேற. அதாவது ஹிருதயத்துக்குள்ள ஆத்மா இருக்கானா ஜீவாத்மா,
அந்த ஹிருதயத்திலேருந்து பல நாடிகள் போடுதான், ஒண்ணு ஒண்ணு சரீரத்துல ஒவ்வொரு பக்கம் போடுது. அந்த நாடியில ஏதாவது ஒண்ணுக்குள்ள ஜீவன் பிடிச்சுன்னு உள்ளுக்குள்ள போய் அந்த நாடியே பிடிச்சுன்னு போய் வெளியில வரலாம். வெளியில வரும்போது அந்த நாடி எங்க முடியுதோ அது வழியா வருவான். கண் வழியா வெளியில வரலாம், காது வழியா வெளியில வரலாம், மூக்கு வழியா வெளியில வரலாம். இப்படியா இப்படியாக பலவிதமாக ஜீவன் வந்து இவன் சரீரத்தில் வெளியில வரலாம். ஆனால் இந்த வித்வான் இருக்கான் இல்லையோ பிரம்மஜானி, அவனுடைய சிரஸ் வழியா தலை வழியாக வெளியில வருவான். தலையை பிளந்தது தலை வழியாக ஜீவன் வெளியில வருவான் அவனுக்கு மாத்திரம். ஆனா இப்படி ஒரு வழியில ஒரு பெரிய வித்தியாசம், எந்த வழியில வரா அப்படிங்கறதுல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அத உபநிஷத்து எடுத்து சொல்றது இந்த விஷயத்த, வித்வதேகாந்தோத்க்ரமண க்ரமதர்சன தோஷித சதந்த ஏகாத ஹிருதயஸ்ய நாட்யஹ தாசாந்த மூர்தானம் தாசாம் மூர்தானம் அபிஜித்தே. நூத்தி ஒரு நாடி இருக்கு ஹிருதயத்துல, அது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தலைக்கு மண்டைக்கு போறது, ரெண்டு மண்டைக்கு. மற்றதெல்லாம் அங்க அந்தந்த மூலைக்கு போறது, கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ ஏதாவது இடத்துக்கு போறது. அந்த ஜீவன் போகும்போது இதுல எதை பிடிச்சு போறான் அப்படின்னா, நூத்தி ஒரு நாடியில அந்த நூத்தி ஓராவது நாடி ரொம்ப விசேஷம், அதுதான் நடு மண்டைக்கு போறது. அந்த நூத்தி ஓராவது நாடியை வச்சு இவன் பிடிச்சிட்டு போறான், நடுமண்டைக்கு போய் அது வழியே அவன் வெளியில போறான் அப்படிங்கிறது. மற்றவர்கள்லாம் மற்ற நாடு வழியா வெளியில போனான்னா சொர்க்கம் நரகத்துக்கு போய் சேருவார் அப்படின்னு. ஆனால் வித்வ தேகாந்த வித்வானுக்கு மட்டுமே ஆன உத்கிரமண ரீதியை அருளி செய்தவர். வித்வான் வித்வான் சொல்றதுனா பிரம்மஜானி, பிரம்மத்தை தியானம் பண்றவர் அல்லது உபாசனம் பண்றவர். அடுத்த விஷயம், உபாயாரம்ப நஷ்டாஸ்லிஷ்ட பூர்வோத்தர பாபத்ருக்கு. உபாயத்தின் ஆரம்பத்திலேயே முன் பாபங்கள் அழிவதையும் பின் பாபங்கள் ஒட்டாமல் இருப்பதையும் சொன்னவர். என்ன அர்த்தம்? அதாவது பூர்வோத்தர பாப அக்லேஷ விநாசம் ஒண்ணு, இது வேதாந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கா. தியானம் பண்றவன் சரணாகதி பண்றவன் வாழ்க்கெல்லாம் அதுக்கு முன்னாடி செஞ்ச பாப்பங்கள்லாம் அழிஞ்சிடும், பின்னாடி செய்ய போக பாப்பங்கள்லாம் கிட்ட ஒட்டாது. அதனால இவங்கிட்ட எதுவுமே கிடையாது, புண்ணிய பாப்பம் எதுவும் கிடையாது, இவங்கிட்ட ஒட்டாது பின்னாடி செய்ய போறதெல்லாம். அதாவது முன்னாடி வந்ததுக்கெல்லாம் நாசம், பின்னாடி வந்ததுக்கெல்லாம் அஸ்லேஷம், அஸ்லேஷம்னா ஒட்டாது அப்படிங்கிற. அதே மாதிரிதான் இங்கேயும் பூர்வோத்தர பாபம் முன்பாபம் சரணாகதி பண்ணவனுக்கும் அதே கதைதான், அவனுக்கும் முன் பாபம் அப்படிங்கறது போயிடும், பின் பாபம்ங்கிறது ஒட்டாது. அப்படி பகவான் வந்து இவனுக்கும் விசேஷ அனுகிரகத்தை பண்ணி கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ உபாயாரம்ப நஷ்ட அஸ்லிஷ்ட பூர்வோத்தர பாபத்திற்கு அப்படின்னு 893வது சரணாமம். உபாயத்தின் ஆரம்பத்திலேயே நஷ்ட, உபாயத்தின் ஆரம்பத்திலேயே நாசம் அடைந்தது. அஸ்லிஷ்ட, பின்னாடி வர பாபங்கள்லாம் ஒட்டாம இருந்தது. அப்படி பாபங்களை அறிந்தவர், பாபங்களுக்கு இந்த கதி இருக்கு அப்படிங்கறத அறிந்தவர். என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? இஷ்டாவதூதான்ய பல ஜீவை முக்கிய பிரபன்னவித், இஷ்டப்பட்ட பலன் விடப்பட்ட பலன் முதலிய வேறு பலன்களில் பிரபணன் புத்தி ஈடுபடாததை அறிந்தவர். என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவது சரணாகதி பண்ணவனுக்கு ஏதாவது அல்ப விஷயத்துல ஆசை வருமா கேட்டா வராது. சரணாகதி பத்தி தெரிஞ்சுன்னு ஒரு நாளும் வராது, அப்படி வந்தாலும் நிலை நிற்காது. அல்ப விஷயத்துல ஆசைப்பட்டா கூட அப்புறம் இதுக்கு போய் ஆசைப்பட்டோமே அப்படின்னு தோணிடும், ஆனால் அதை விட்டு சீக்கிரம் விட்டுட்டு ஒதுங்கிடுவான். அப்படிதான் அந்த சரிக்கு ஒருவேளை அதையே அனுபவிச்சுன்னு அப்படியே இருந்துட்டு இருக்கான் அப்படின்னா, அப்போ பகவான் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டா, அவன் அந்த போகம்தான் வேணும் போகம்தான் வேணும் பகவான் கிட்ட கேக்குறான்னா, அந்த போகத்தை கொடுத்து அவனுக்கு அதுல வைராக்கியத்தை உண்டு பண்ணிடுவான். நீ எதை கட்டியும் அதை வச்சுக்கோன்னுவான், கொஞ்ச நாள் அதுலயே வைராக்கியம் வந்துடும் இவனுக்கு. இது ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடும், அந்த அப்படி தோணும்படி பகவான் பண்ணிடுவானா.
இப்படி ஒரு ஞானத்தையும் அவனுக்கு கொடுத்துருவான் அப்படின்னாரு. இஷ்டாவதூத அந்ய பலன், இஷ்டப்பட்ட பலன் விடப்பட்ட பலன் ரெண்டு பலன் இருக்கு. இஷ்டப்பட்ட பலன் எதுனா மோட்சம், விடப்பட்ட பலன்னா பூர்வ கர்மங்கள், அதெல்லாம் விட்டுதான். தீவை முக்கிய பிரபன்னவிது, இது தவிர மாற்ற பலன்கள்ல தீவை முக்கியம், மற்ற பலன்கள்ல ஈடுபடாதவன் பிரபன்ன, இந்த ரெண்டு பலன் தவிர வேற பலன் எதுலையும் ஈடுபடாதவன் என்ன அர்த்தம். ஆக வேற பலன்கள்ல ஆசைப்பட்டு வேற தேவதைகளோட இருந்தா கூட பகவான் எப்படியாவது ரட்சிப்பான், அவனை வந்து புத்தி மாற செய்து ரட்சிப்பான் அப்படிங்கறது இதனுடைய அர்த்தம். சுவாமி எம்பெருமானார் கோவிந்த பட்டரை திருப்பி அருள்ன ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இப்ப ஞாபகம் வரும். இந்த இடத்துல எம்பார் கோவிந்த பட்டர் அப்படிங்கிறவர், எம்பாருக்கு ஏழாறு திருநாமம் கோவிந்த பட்டர், அவர் பாஷ்யகாரோட இருந்திருந்த அவரு சமயம் யாதவ பிரகாசோட போகும்போது அப்படி குளத்துல குளிச்சுட்டு எழுந்தார், கையில வந்து சிவலிங்கம் வந்துருச்சு. உடனே உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் இருக்கு, லிங்கம் நேரம் வந்துட்டார், அதனால இதை பூஜிச்சின்றும் அப்படின்னு சொல்லி மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தா அவரும் அதை பூஜிச்சின்றிருந்தார். அதுக்கப்புறம் திருவள்ளன்மிகள் வந்து தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசணியும் தகுமே என்கிற பாசுரத்தை சொல்லி உடனே அதை கேட்ட உடனே அவர் ஓடி வர அவரை திருத்தி வைஷ்ணவராக்கி மாத்தின்றார் அப்படின்னு இருக்கு. அதனால தேவதாந்திர பரவலா இருக்கவா கூட அது கடைசி வரைக்கும் இருக்காது, எம்பெருமான் திருத்தி அவளை சரியாக்கிடுவான். அது மாதிரி வேற பிரயோஜன பத்தில ஈடுபட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு வேற ஒருத்தர் ஈடுபட்டு இருந்தாலும் கூட மெதுவா அதுல இருந்து ஆசையெல்லாம் விட்டுடும், விட்டுட்டு பகவான் கிட்ட ஈடுபட்டுடுவான் அப்படின்னு. இஷ்டாவதூத அந்ய பல தி வைமுக்கிய பிரபன்னவித, அந்ய பலத்துல மற்ற பலன்கள்ல இவனுக்கு புத்தி போகாதபடி பகவானே பண்ணிடுவான் அப்படின்னு அர்த்தம். வினட்டாஸ்லிஷ்ட புண்ணியாக சுஹ்ருத்விஜ் சங்கரமுக்தி வித், அடுத்து 895வது திருநாமம். அழிந்து போன கொட்டாத புண்ணிய பாபங்கள் நண்பர்களிடத்தும் எதிரிகளிடத்தும் மாறிப்போவதை சொல்லுவார் அர்த்தம். உபநிடத்தில் அழகான ஒரு வாக்கியம் இருக்கு, தஸ்ய புத்ரா தாயம் உபயந்தி சுஹ்ருத சாது கிருத்தியம் விஷந்த பாப கிருத்தியம் என்று வசனம். இவனுடைய புத்திரர்கள் இவனுடைய சொத்தை எடுத்துக்கிறார்கள், இவனுடைய நண்பர்கள் இவனுடைய புண்ணியத்தை எடுத்துக்கிறார்கள், இவனுடைய விரோதிகள் இவனுடைய பாபத்தை எடுத்துக்கிறார்கள் அப்படின்னு. யாரு ஞானியாருதான் இவனுடைய புண்ணியத்தை இவனுடைய நண்பர்கள் எடுத்துக்கலாம், அவருடைய பாபத்தை இவனுடைய துவேஷிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, பகவான் இவாளுக்கு புண்ணியபாபம் ஒட்டாதுன்னு பண்ணிட்டாங்க, அதோட நிக்காம இந்த புண்ணியபாபத்தை இன்னொருத்தர் கிட்ட செலுத்தி விட்டுறான் பகவான். அதுக்கு சங்கிரமம் பெயர் சொல்றா சாஸ்திரத்துல, இங்கிருந்து மாதிரி வேற இடத்துக்கு போயிடுது. இவனுடைய புண்ணியத்தை இவனுடைய நண்பர்களுக்கு அனுப்பிச்சுடலாம், அவனுடைய பாபத்தை என்னுடைய தேசிகளுக்கு அனுப்பிச்சுறான். அப்படி அனுப்பிச்சோம்னா இவனுக்கு ஒண்ணும் கிடையாது, இவன் புண்ணியபாபம்லாம் எதுவுமே இல்லாமல் ஆனந்தமாக இவன் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்னு இதை உபநிடத்தை சொல்றபடினால இப்படி அதை அழகா விளக்கற. அத வந்து ஆனா இதுல சில கேள்வி எல்லாம் வரும், அதுக்கு பதிலாம் சுவாமி தேசியனே அங்கங்க சாய்ச்சிருக்க, இது ஏன் இப்படி மாறுறது, மாறாம இருந்தா என்ன, அப்படியே ஒழிச்சுட்டா என்ன, அப்படிலாம் கேள்வி எல்லாம் வரும். ஆனா இதெல்லாம் என்ன கேட்டா சாஸ்திரம் தான் பிரமாணம். சுவாமி தேசியம் அழகா சொல்றார், ஏன் இவருடைய புண்ணியத்தை இவருடைய நண்பர்களுக்கு கொடுக்கணும், பேசாமல் அப்படியே போயிட்டா என்ன அப்படின்னா, அப்படியே போயிடும் அதை பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா சாஸ்திரம் தானே இதை சொல்றது. முதல்ல புண்ணியம் எது பாப்பம் எது புண்ணியம் அவத்துக்கு பலன் எது இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கறதே சாஸ்திரம் தான். அந்த சாஸ்திரம் தான் இதையும் சொல்லும், புத்திரர்களுக்கு பைசா போற மாதிரி மித்திரர்களுக்கு புண்ணியம் போறது, சத்துவுகளுக்கு பாப்பம் போறது அப்படிங்கறத சாஸ்திரம் நமக்கு சொல்றபடினால அதை அப்படியே நம்ம ஏத்துக்கணும் என்பதாக சொல்ற. அதனால புண்ணிய பாப சங்கரம், புண்ணிய பாபங்கள் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி போயிடும் என்பதை சொன்னவர் என்ன. அடுத்த திருநாமம் வினஷ்டாஸ்லிஷ்ட புண்ணியாக விதூனன பதார்த்தவிது, நாசமடைந்த ஒட்டாத புண்ணியபாபங்களை விடுதல் என்பதின் பொருளை அறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இவன் கடைசி காலத்துல சரீரம் முடிஞ்சு சரீரத்தை விட்டு இவன் வெளியில போகும்போது தத் சுகிருத துஷ்கிருத்தே தூன் இதே அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு, புண்ணியபாபங்களை எல்லாம் விட்டுறான், எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் போறான் அப்படின்னு இருக்கு. இப்பதான் ஒரு சந்தேகம், புண்ணியபாபத்தை எப்ப விடுறான்,
இந்த சிவாஷ்டத்தில் பெரிய விசாரமா இருக்கு. இவன் முதல்லயே புண்ணிய பாபத்தை விட்டுறானா இல்ல இப்ப விடுறானா? முதல்ல உபாயம் பண்ண ஆரம்பிக்கும் போது புண்ணிய பாபத்தை விட்டுறானா இல்ல கடைசியில மரணம் அடைஞ்சு இவன் போகும்போது அப்பதான் இவனுக்கு புண்ணிய பாபங்கள்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போடுதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது பதில் என்ன கேட்டா முதல்லயே விட்டுறான் இவன். அப்ப பின்னாடி விடுறான்னு வேதத்துல சொல்லிருக்கே அப்படின்னா பின்னாடி விடுறாங்கறதுதான் சரி. அவன் முதல்ல புண்ணியபாபம் போயிடும் சொன்னதுக்கு என்ன கேட்டா பகவானுடைய சங்கல்பம் அப்படி. பகவான் என்ன பண்றானா இவன் உபாயம் பண்ண உடனே இவனுக்கு இந்த சரீர முடிவுல புண்ணியபாபங்களை எல்லாம் ஒழிச்சு விடுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்றான். இந்த சரீர முடிவுலயே இவன் உபாயத்தை முடிக்கிறபடினாலே உபாயம் முடிக்கிற காலத்துல புண்ணியபாபத்தை எல்லாம் நான் ஒழிச்சு விடுறேன் அப்படின்னு பகவான் முதல்லயே சங்கல்பம் பண்ணிக்கிறானா. நல்லா கவனிக்கிறோம். இப்ப ஒருத்தர் தியானம் பண்றான்னு வச்சுக்கோம். தியானங்கிறது எப்படி ஒண்ணுதான் கேட்டா அவர் அன்னைக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சவர் தியான சித்தி வந்தப்பறம் இவர் கடைசி வரைக்கும் தியானம் பண்ணிட்டே இருப்பார் இவர் பிராணம் போற வரைக்கும். ஆனா பகவான் என்ன பண்றான்னா முதல்லயே சங்கல்பம் பண்றானா இவர் இப்படியே தியானம் பண்ணுவார் கடைசியில கடைசியில இவரை நான் என் திருவள்ளி சேர்த்துக்கிறேன் புண்ணு பாபத்தை எல்லாம் ஒழிச்சு அப்படின்னு முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிறான். கடைசியில புண்ணு பாபத்தை ஒழிக்கிறான். அதான் விஷயம். அதனால முதல்ல ஒழிக்கிறான்னா அதுவும் ஒழிக்கிறதுக்கு சமானம் தான். ஏன்னா பகவான் சங்கல்பம் பண்ணிட்டானு இல்லையோ இவனை கடைசியில புண்ணு பாபத்தை ஒழிக்கிறேன் அப்படின்னு முதல்ல பகவான் சொல்லிட்டபடினால முதல்ல பகவானுடைய சங்கல்பம் அப்படி ஆயிட்டபடினால இவன் முதல்ல புண்ணு பாபத்தை ஒழிக்கிறான்னு சொன்னதும் சரி இல்ல கடைசியில புண்ணு பாபத்தை ஒழிக்கிறான் அப்படின்னு சொன்னதும் சரி ரெண்டுமே சரியாகத்தான் இருக்க முடியும். இது ரெண்டும் எப்படி சரியாகும் அப்படிங்கறத சாஸ்திர நம்ம கிரந்தங்கள்ல அழகா சொல்லியிருக்கான். எல்லாமே பகவானுடைய சங்கல்பமானபடினாலே இப்ப சரணாகதி விரதம் பண்ணா வச்சுப்போம். இப்ப 30 வயசுல சரணாகதி பண்ணும்போது பகவான் என்ன பண்றான் கேட்டா தேகாவசனம் கேட்கறபடினால இவனுடைய சரீர முடிவுல இவனுடைய புண்ணிய பாபங்களை எல்லாம் ஒழிச்சு இவனை கூட்டுகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறான். அப்ப சரியா போச்சு. இந்த சங்கல்பம் முதல்லயே நடந்துடுறது இல்லையோ முதல்லயே நடந்துடுறபடினால அப்பயே விட்டான்னு சொன்னது கூட ஒரு விதத்துல பொருத்தமா. ஆனா இதுல ஒரு கேள்வி வரும், ஏன் பகவான் முதல்ல அப்படி ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறான்? கடைசியில பண்ணா போற முடியும். இவனுக்கு சரீரம் முடியும் போது புண்ணிய பாபத்தை ஒழிச்சுனா போற முடியும். ஏன் முதல் ஒண்ணு பண்றான் அப்படின்னு கேட்டா அதுதான் பகவானுடைய ஆசையை தெரிவிக்கிறது. பகவானுக்கு பக்தர்கள் கிட்ட அத்தனை ஆசையா இவன் எப்ப வரப்போறான்னு காத்துட்டு இருக்கானா பகவான். இவன் இப்படி சரணாகதியும் ஒருத்தன் பண்ண உடனே அப்ப சரணாகதி பண்ணிட்டான் இவன் சரியான முடிவுல இவனுடைய பொண்ணு பாபங்களை எல்லாம் ஒழிச்சு இவனை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு அன்னைக்கே துடிக்கிறான். அதான் சுவாமி ஜெய்சிங் சொல்ற, நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே. நாம் இசையும் காலம் பகவான பொறுத்தவரைக்கும் அவன் தயாராயிட்டான் மோட்சம் கொடுக்கறதுக்கு. ஆனா நாம் இசையும் காலம், நாம இன்னைக்கு கேட்க போறோம் இன்றோ நாளையோ இன்னைக்கு மோட்சம் வேணும் கேட்க போறோமா நாளைக்கு மோட்சம் வேணும் கேட்க போறோமா? அத பகவான் நம்ம பார்த்து சிரிக்கிறான். ஏன்னா தயாரா இருக்கா மோட்சம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். அப்ப நம்மள பார்த்து சிரிக்கிறானா எப்போ இன்னைக்கு மோட்சம் வேணுமா நாளைக்கு மோட்சம் வேணுமா எப்ப வேணும் இல்ல ஏத்த ஜெகாவசானே 70 வயசுலயா 80 வயசுலயா அப்படிங்கிற மாதிரி பெருமாள் சிரிச்சுட்டு இருக்கான். அதனால பகவானுக்கு பக்தர்கள் கிட்ட அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஆசை இருக்கு. இவன் வரணும் வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதை ஒருத்தர் சரணாகதி பண்ணான்னு வச்சுக்கோங்க, உடனே முகம் ஆக சரணாகதி மட்டும் இவன் சரியை கொண்டு இவன் கூட்டுக்க வேண்டியதுதான் அப்பவே சங்கல்பி சொல்றான் முதல்லயே. அதனால அதை அதை வந்து அழகா சொல்றது முதல்லயே புண்ணிய பாபம் போயிடும் அப்படின்னு. ஆனா உண்மையில கடைசியில தான் மரணமாகும் போதுதான் இவனுடைய புண்ணிய பாபத்தை பகவான் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. பிரஸ்தாஸ்லிஷ்ட புண்ணியாக விதூன பதார்த்தவிதே, அறிந்த கொட்டாத புண்ணிய பாபங்கள் இவற்றை விடுதலை அறிந்தவர் என்ன அர்த்தம்? விடுதலை விடுறார் என்னங்கிறது அறிந்தவர். அப்ப என்ன கேட்டா இந்த புண்ணிய பாபங்களுக்கு மூணு நிலை இருக்கு, மூணு ஸ்டேஜ். முதல் ஸ்டேஜ் என்ன கேட்டா உபாயம் பண்ண ஆரம்பிக்கும் போதே பகவான் இவனுடைய கடைசி காலத்துல பொண்ணு பாபங்களை வச்சு இவனை கூட்டுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான் சங்கல்பம் பண்றான். இது முதல். ரெண்டாவது சரிய முடிவுல இவன் புண்ணிய பாபங்களை எல்லாம் விட்டுட்டு இவன் அனாயாசமாக மோட்சத்துக்கு போறான். இது ரெண்டாவது. மூணாவது பகவான் என்ன பண்றான், ரொம்ப பொறுப்போடு கூட இந்த புண்ணிய பாபங்களை இவனுடைய நண்பர்கள் கிட்டையும் இவனுடைய விரோதிகள் கிட்டையும் மாற்றி செலுத்தி விட்டுறான். இது மூணாவது. அதனால இப்படி மூணு நிலை இருக்கு. உன்னை புண்ணிய பாபங்கள் தொலைகிறதுக்காக மூணு நிலை இருக்கு. அந்த மூணையும் மறுபடி செய்தவர் என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் 897.
புத புண்ணியாகமித்ராரி சங்கராந்தி வியாஜபோதக. ஞானியினுடைய புண்ணியபாவங்கள் நண்பர்கள் முடிவிலும் மாறி போவதற்கான காரணத்தை அறிந்தவர் என இருக்கும். இப்போ ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு கூறும், அதாவது இந்த ஞானியினுடைய புண்ணியபாவங்கள் கொள்ளும் இது நண்பர்கள்கிட்டையும் விரோதிகள்கிட்டையும் பகவான் மாற்றி வச்சுடுறான். உன்னுடைய புண்ணியம் உன்னுடைய நண்பருக்கு போறது, உன்னுடைய பாவம் என்னுடைய விரோதிகளுக்கு போறது அப்படின்னா அப்ப என்ன பெரிய கல்வி கேட்டா இது என்ன அநியாயமா இருக்கு? இவர் பண்ண காரியத்துக்கு அவன் பலன் நான் அனுபவிப்பான். இந்த புண்ணியவங்க எல்லாம் பண்ணவர் இவர் தானே, ஆனா கடைசியில பலன் அனுபவிக்கிறது மாத்திரம் நண்பர்கள் அனுபவிப்பார்கள் விரோதிகள் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்துல ஒட்டாது. சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படின்னு ஒரு நியமம் இருக்கு, யார் செய்யறானோ அவனுக்கு தான் பலன். இங்க மொத்தமாக யார் செய்யறானோ அவனுக்கு தான் பலன் வரணும். புண்ணியத்தை இவர் செய்வார், செஞ்சுட்டு ஒருத்தர் வந்து பாபம் நிறைய பண்ற வச்சுப்போம், பாபத்தை பண்ற அதுக்கப்புறம் சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ணிட்டும் பாபம் பண்ற ஏதோ பண்ற வச்சுப்போம். சரணாகதி பலன் கொடுக்கறதுக்காக இவனுடைய பாப பலனை எல்லாம் பெருமாள் வந்து இவன் சத்துரு கிட்ட பாப பலனை எல்லாம் அவன்கிட்ட கொடுப்பான் அப்படின்னா இது என்ன நியாயம்? இவர் பண்றது ஆனா பலன் அனுபவிக்கிறது அவரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சுவாமி பதில் சொல்றார், அப்படி இல்ல, அவருடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா அந்த சத்துரு இருக்கிறோம் இல்லையோ அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கார், இவன்கிட்ட அபசாரப்படுறதே பெரிய தப்பு. இவர் பிரம்மஜானி ஆனபடினால சரணாகதி பண்ணு ஒரு ஞானி, ஞானி கிட்ட அபசாரப்படக்கூடாது, பாகவதர் கிட்ட அபசாரப்படக்கூடாது. அவன் இவர்கிட்ட அபசாரப்பட்டா வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பலன் கொடுக்கணும் முடியும், அபசாரப்பட்டவனுக்கு அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு என்ன கொடுக்கலாம் பார்த்தா இவனுடைய பாவத்துக்கு என்ன பலனையோ அதை அவர் கொடுத்துறார். இப்போ ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஞானிகள் கிட்ட ரொம்ப மரியாதையோட நடந்துக்கிறவர், அவ சொல்ற காரியங்கள்லாம் செய்யக்கூடியவர், கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடியவர் அப்படின்னா அப்ப அந்த ஞானிகள் பண்ண புண்ணியத்தை அவர்கிட்ட பிரம்மன் கொடுத்துறான். ஏன்னு கேட்டா அவர் இந்த ஞானிக்கு வேண்டியவரா இருந்தாரோ இல்லையோ அதுக்கு ஒரு பலன் வேணுமோ இல்லையோ. அதனால என்ன தெரியுதுன்னு கேட்டானா, நண்பர்கள் கிட்ட புண்ணியமும் விரோதிகள் கிட்ட பாபமும் போறது அப்படின்னா இவர் பண்ணது அவருக்கு போறது அர்த்தம் இல்ல, அவன் பண்ணதேதான் அவனுக்கு வருது. அவனே இவர்கிட்ட இவரை ஆதரவா வச்சிருந்த அப்படின்னா இவருடைய புண்ணியங்கள்லாம் அவனுக்கு. அதனால பகவானை சேர்ந்த பாகவதர்கள் கிட்ட ஆதரவு புத்தியோட இருக்கணும், பகவானை சேர்ந்த பாகவதர்கள் கிட்ட ஆதரவு புத்தியை விட்டுட்டு அவளை துவேஷிச்சிருந்தோம்னா பெரிய ஆபத்து. ஏன்னா இவன் பண்ற பாப்பங்கள்லாம் அவளுக்கு வந்து சேர்ந்தோம். அதனால பாகவத அபசாரம் பொல்லாதது அப்படின்னு சாஸ்திரத்தில் அடித்து சொல்றதுக்கெல்லாம் காரணம் இதுதான். நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் பாகவத அபசாரம் மட்டும்தான் பட்டேன், நான் ரொம்ப நல்லவன், யாருக்கும் எந்த கருதும் பண்ணல, அவர்கிட்ட அபசாரப்பட்டேன்னா அது ஒண்ணே போடும், அவர்கிட்ட அபசாரப்பட்டா அவருடைய பாபங்கள்லாம் உனக்கு வந்துடும், இது தவிர வேற எதுவுமே வேண்டாம். சத்தியமான சேர்ப்பாபம் சபர்ணம் அதிகரிச்சதுன்னு சொல்றான். யாரையாவது நம்ம கோபிச்சுட்டோம்னா அப்போ அவருடைய பாபத்தை நம்ம உணைக்கிறோம், கோபிச்சுன்னு கண்ணா ரத்தனம் வச்சுக்கோங்க, நீ உருப்பிடுவா நீ நாசமா போயிடுவா அப்படி இப்படின்னு கத்தனை இவன் தான் நாசமா போவான். ஏன்னா அவனுடைய பாபம் மொத்தம் உனக்கு வந்து சேர்ந்துடும், மொத்தமுமே அவன் நிம்மதியா இருந்துருவார். ஏன்னு கேட்டா அவனுடைய பாபம் தான் மாறி அவர்கிட்ட போயிடுச்சு, அப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்ல, நிம்மதியா இருந்துருவார். அந்த மாதிரி வீட்டில இவர்கள் பண்ண புண்ணிய பாபங்களும் அந்த நண்பர்கள் கிட்டையும் சத்துருக்கள் கிட்டையும் போயிடும், அப்ப இவர் நிம்மதியாயிடுவார், அவன் அதை வச்சு அவசப்படுவார். அதனால பொதுவாக பாகவதார் கிட்ட அபசாரம் படாமல் இருக்கிறது தான் அவனுக்கு பத்திரம், அவனுக்கு க்ஷேமம். ஒரு காரணம் இல்லாமல் இவருடைய புண்ணியபாபத்தை அவன் கிட்ட செலுத்திட்டார் பகவான் நினைக்க வேண்டாம், அவன் செய்யறது பலன் தான் அது. அவன் பாகவதால் கிட்ட அனுகூலமா நடந்திருந்தானா அந்த பலனா அவருடைய புண்ணியம் வரும், அவன் பாகவதால் கிட்ட பிரதிகூலமா நடந்திருந்தானா அந்த பலனாக அவருடைய பாபம் வந்து சேரும் அப்படிங்கறதாக இருக்கே தவிர வேற எங்கேயும் வந்து முளைக்கிறது இல்ல. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா புண்ணிய பாபம்னா ஏதோ ஒரு வஸ்து இது இங்கிருந்து அங்க போறது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, அது இவர்கிட்ட அவர்கிட்ட மாறி போறது அப்படின்னு அப்படி கணக்கு கிடையாது. புண்ணியம்னா என்ன பாப்பம்னா என்னன்னா பகவானுடைய சங்கல்பம் தான் எல்லாமே. நல்லது வந்தான் அப்படின்னு பகவான் சங்கல்பம் வச்சிருக்கான், அது அவனுடைய சத்துருக்கள் கிட்ட அந்த சங்கல்பத்தை கொடுத்துறான். அதாவது இந்த நல்லது பண்ணா இவருக்கு பலன் கொடுக்கணும்னு நினைச்சா அது அவன் மித்திரர்கள் கிட்ட கொடுத்துருவான். இவன் கெட்டது பண்ணா இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அவனுடைய சத்துருக்களுக்கு அந்த தண்டனை கொடுத்துருவான் பகவான். ஆனா பகவானுடைய சங்கல்பம் தானே தவிர வேற தனியா அவனுக்கு புரிஞ்சு பார்க்கணும்னு போடுதுங்கிறது எல்லாம் கிடையாது.
பகவத் சங்கல்பத்துல விஷயமாறான் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த விஷயங்களை எல்லாம் இந்த நிதியான அதிகாரத்துல சாதிக்கிறார். இப்படியாக இருக்கக்கூடியவன் அவன் கடைசியில இந்த சரீரத்தை விட்டு வெளியில போறும்போது இந்த நாடியை பிடிச்சிட்டு அவன் போறான். மூர்த்தன்ய நாடி என்று சொல்லக்கூடிய நடுவாக ஒரு நாடி இருக்கு ஹிருதயத்திலிருந்து, அந்த நாடியை பிடிச்சி தலையை பிழந்து வெளியில போனான மோக்ஷத்துக்கு போறான் அப்படின்னு அர்த்தம். வேற வெளியில போறவாள் மோக்ஷத்துக்கு போக மாட்டாளாம். காது வழியா மூக்கு வழியா சரீரத்தொட்டு வெளியில வரவாள்லாம் மோக்ஷத்துக்கு போக மாட்டான். இப்படியாக உட்கிரமணம் சுத்தமாக்கி இவனை இந்த சரீரத்தையும் வெளியில சரீரத்திலிருந்து வெளியில கலப்பின்னு போறான் பெருமான் அப்படின்னு அர்த்தம். சோ வித விதிஷோகம் ஒரு ஸ்லோகம் இருக்கு இந்த இடத்துல, மனசி கரண கிராமம் பிராணே மன புருஷேதம் ஜதி திகடயன் பூதேஸ்வேனம் பரே சதமாத்மனி ஸ்வவித விதிஷோகோ யுத்தம் சாதாரணே சரணே முகே நயதி பரதோ நாடி பேதேஹி யதோசிதம் ஈஸ்வரஹ. நாடி பேதேஹி அந்தந்த வரைக்கும் அவர்களுடைய நாடி வழியாக பகவான் ஐச்சன் போறானோ. முதல்ல என்ன பண்றாங்க கேட்டா, மன சீகரண கிராமம் தூங்கும்போது இவருடைய கரண இவருடைய இந்திரியங்கள்லாம் மனசுல சேர்ந்துடும். பிராணே மனஹா அந்த மனசுங்கிறது பிராணவாயுல சேரும். புருஷேசதம் அந்த பிராணவாயுங்கிறது ஜீவன் கிட்ட சேர்ந்துடும். ஜதி ஜிகடயன் பூதேஸ்வேனம் மொத்தம் இவ எல்லாரும் சேர்ந்து பஞ்சபூதங்கள சேர்ந்துருவா. பரே சேட்டம் ஆத்மனி அதுவும் எல்லாம் சேர்ந்து பரமாத்மா கிட்ட சேர்ந்துடும் மொத்தமாக. அந்த பரமாத்மா இவ எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த 101வது நாடி வழியா வெளியில வர அப்படின்னு அர்த்தம். ஸ்வவித விதுஷோகம் இது எல்லாருக்கும் பொதுவான வழி, மற்ற பேரும் இப்படிதான். ஆனா அவ போற நாடிதான் வேற, எந்த நாடி வழியா போறாங்கிறது வித்தியாசம். மற்றபடி போறாங்கிறதெல்லாம் சரீரத்தை விட்டு வெளியில போறாள் ஒரு நாடி பிடிச்சும் போறாங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்கு அப்படின்னு. இந்த பிரம்மஜானிக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தனி வழி நடுநாடி, நடுநாடிங்கிறார்கள். தலைக்கு நடுவில் வரக்கூடிய அந்த நாடியை பிடிச்சி இவன் வெளியில வரான். இந்த ஆச்சரியத்தை வியாசரகர சூத்திரத்துல ஹார்தானு கிரகிதா பகவானுடைய அனுகிரகத்தானே இவன் வெளியில வரான்னு அழகா சாதிக்கிறான். இப்படியாக நிர்யாணம் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசிகன் சாதித்த இந்த சரீரத்தை விட்டு மங்களகரமாக இந்த ஜீவனானவன் எப்படி வெளியே கிளம்புகிறான், எந்த வழியாக போகிறான், புண்ணிய பாவங்களை எல்லாம் எப்படி தொலைக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இனி அடுத்தது பிரதி விசேஷ அதிகாரம் சொல்லணும். அது 898வது திருநாமம். இனிமேல் சொல்லணும். கவிதார்ச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.